பிரதமர் மோடி இப்படி அடிக்கடி சொல்றார, கேரண்டி கேரண்டின்னு, அது எதுக்கு தெரியுமா? அவர் ஒரு வாஷிங் மிஷின் வாங்கியிருக்காரு, மேட் பை பிஜேபி, அது மேட் இன் இந்தியா, மேட் இன் ஜப்பான் சொல்றோம்ல, அந்த மாதிரி அந்த வாஷிங் மிஷினுக்கு பேர் மேட் பை பிஜேபி, மேட் இன் பிஜேபி. அந்த வாஷிங் மிஷின் மூலமாக ஊழல் பண்ண அரசியல்வாதிகள் பிஜேபிக்குள்ள போனா திரும்ப வரும்போது ஊழல் கரையெல்லாம் போய் வழக்கெல்லாம் வாபஸ் ஆகி கிளீன் ஆகிடுவாங்க. அதுக்கு தான் மோடி கேரண்டி கேரண்டின்னு கத்துறாரு. பத்தாண்டு ஆட்சி காலத்து, பத்தாண்டு ஆட்சி காலத்தில் பாஜக ஊழல்கள் ஒன்னா ரெண்டா, அதுக்கு இமாலய எடுத்துக்காட்டு தான். உலக நாடுகள் மத்தியில் இந்திய ஜனநாயகத்துக்கே அழிக்க முடியாத அவமானத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தேர்தல் பத்திர ஊழல் கடந்த 5 ஆண்டுகளில் இடி, ஐடி, சிபிஐன்னு இவங்க கூட்டமைப்புகள் மூலமாக ரெய்டுக்கு அனுப்புறது, அப்புறம் பாஜகவுக்கு நிதியாக தேர்தல் பத்திரங்களாக வாங்கிறது, 8,000 கோடி ரூபாய்க்கு மேல வசூல் பண்ணியிருக்காங்க. வரலாற்றிலேயே இப்படி ஒரு மெகா வசூல் நடந்தது கிடையாது. அது மட்டுமா, சிஏஜி அறிக்கை வந்துச்சு, 7,00,000 கோடி ரூபாய்க்கு முறைகேடு நடந்திருக்கிறதாக சிஏஜி அறிக்கை ஆதாரத்தோடு வெளியிட்டுச்சு. அந்த அறிக்கை பற்றி ஒன்றிய அரசு வாயை திறக்கலையே. தேர்தல் பத்திரம் மாதிரியே இன்னொரு நிதியும் வசூல் பண்ணியிருக்காரு, அதுவும் பிஎம் கேஸ் ஃபண்ட்ஸ்னு பேர் வச்சு வசூல் பண்ணியிருக்காரு. இப்படி எல்லா ரகசியங்களும் ஜூன் மாதம் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்ததும் அம்பலமாகும். அதே மாதிரி ரஃபேல் ஊழல் ரகசியமும் நிச்சயமாக வெளியே வரும். அதனால பிரதமர் மோடியோட திசை திருப்பு நாடகத்தை மக்கள் நம்ப தயாராக இல்லை. மக்களுடைய நம்பிக்கை இந்தியா கூட்டணி மீது தான் இருக்கு. இந்தியா கூட்டணி ஆட்சி ஒன்றியத்தில் அமைஞ்சதும் சாதனைகளாக மாறப்போற திமுக வெளியிட்ட வாக்குறுதிகளில் சிலவற்றை மட்டும் சுருக்கமாக நான் சொல்ல விரும்புகிறேன். அரியலூர் முதல் சிதம்பரம் வரை ஜெயங்கொண்டம் காட்டு மன்னார்குடி வழியாக புதிய ரயில் பாதை, அரியலூர் ரயில் நிலையத்திலிருந்து விரைவு மற்றும் சிறப்பு ரயில்கள் நின்று செல்ல வழிவகை செய்யப்படும். ஆத்தூர் ரயில் நிலையம் முதல் பெரம்பலூர் அரியலூர் ரயில் நிலையம் வரை ரகல ரயில் பாதை திட்டம், 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி மூடப்பட்ட மயிலாடுதுறை மற்றும் தரங்கம்பாடி ரயில் தடத்தை சீரமைச்சு காரைக்கால், நாகூர், வேளாங்கண்ணி, திருநள்ளாறு பயணிகள் பயணம் செய்ய ஏதுவாக அமைச்சு தரப்படும். அது மட்டுமல்ல, 10 ஆண்டுகளாக சாமானிய மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு கொஞ்சம் நினைச்சு பார்க்காம மக்கள் விரோத பாஜக அரசால் தொடர்ந்து உயர்த்தப்பட்ட பெட்ரோல் டீசல் கேஸ் விலை குறைக்கப்படும், சிறுபான்மையின மக்களுக்கு எதிரான சட்டங்கள் ரத்து செய்யப்படும், தொழிலாளர் விரோத சட்டங்கள் மறுசீரமைப்பு செய்யப்படும், விவசாயிகள் கூட்டுறவு அமைப்புகளையும் வங்கிகளையும் வாங்கியிருக்கக்கூடிய கடனும் வட்டியும் தள்ளுபடி செய்யப்படும், உழவர்களுடைய வேளாண் விளைபொருட்களுக்கு மொத்த உற்பத்தி செலவுடன் 50 விழுக்காடு என்பதை வலியுறுத்தி குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயம் செய்யப்படும், தேசிய நெடுஞ்சாலைகளில் இருக்கிற சுங்க சாவடிகள் முற்றிலுமாக அகற்றப்படும், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தோட வேலை நாட்கள் 100 இலிருந்து 150 நாட்களாகவும் ஊதியம் 400 ரூபாயாகவும் உயர்த்தப்படும், மாணவர்களுடைய கல்வி கடன் முற்றிலுமாக தள்ளுபடி செய்யப்படும், வங்கிகளில் மினிமம் பேலன்ஸ் இல்லாதப்போ விதிக்கப்படக்கூடிய அபராதம் நீக்கப்படும்,
மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள், மூன்றாம் பாலினத்தோர் மற்றும் மாணவர்களுக்கு ரயில்வே துறையில் வழங்கப்பட்டு வந்த கட்டணச் சலுகை மீண்டும் நடைமுறைக்கு வரும். இதெல்லாம் நேற்று வெளியான காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் எதிரொலிச்சிருக்கு. அனைத்தையும் செய்யும் காலம் கனிந்து வருகிறது.